ரெண்டு வருஷம்னு வைங்களேன், கரெக்ட் தேதி சொல்ல முடியல என்னால், ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவ்வளோ நாளாக டிஸ்கஷன் நடக்குது வீட்டில், அங்கே தான் எப்போவுமே நான் எல்லாரையும் மீட் பண்ணுறது, ஆஃபீஸ் ரூம். அன்றைக்கி அவங்க வரத்துக்கு லேட் ஆச்சு, டேபிளில் இது இருந்துச்சு, ஃபைலை புரட்டி பார்த்தேன், அந்த வில்லு படித்தேன், மை லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட்னு அம்மா எழுதியிருக்காங்க. படித்தேன், இங்கிலீஷில் இருக்குது, அம்மா எழுதவே முடியாது, ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது. ஃபுல்லாக படித்தேன், முரளின்ற பேரே இல்லை அதில். எங்கள் அக்காங்க பேரும் இல்லை, அப்பா 98 பெரிய அக்கா உயிரோடு இருக்காங்க, அவங்க பேரும் இல்லை, இல்லை அவங்க கிராண்ட் சில்ட்ரன் பேர் இருக்கா, அதுவும் இல்லை. எல்லாம் அந்த அல்லர்பேட்டை 79 CB ராமசாமி ஐயர் ரோடு, அவங்க எல்லாமே அவருக்குன்ட்டு எழுதிட்டாங்க, இன்னும் அவர் சொல்கிறார். அதையும் ஓகேன்ட்டேன், அப்பா சொன்னது தானே, அவருக்கு அதுதான் முரளிக்கு இதுன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு, வரச்சதா நமக்கு இதெல்லாம் வேண்டாம், பரவாயில்லம்மா. கடைசியில் என்ன எழுதிட்டாரு, திஸ் வில் இன் நோ வே டினை மை எல்டர் சன் எம் கணேஷ் ஃப்ரம் கிளைமிங் ரைட்ஸ் ஓவர் மை அதர் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ஒரு லைன் தான் பிரச்சனை, மற்ற சொத்துலேயும் அப்போ அம்மா பேரில் இருக்குன்னா, அப்போ இப்போ இருக்கமே வீடு அதுலேயும் அம்மா பேர் இருக்குது, அவருக்கும் அதில் 20% இருக்குது, இவங்களுக்கு 20% இருக்குது, எனக்கு 20% இருக்குது, எல்லாருக்கும் 20% இருக்குது, 5 பேர் இருக்குது. அது போக அம்மா பேரில் வேறு லேண்டெல்லாம் இருக்குது, கொடைக்கானல் இருக்குது. நான் சொன்னேன், என்னம்மா ஏம்மா அப்படி எழுதுனீங்க, இது அந்த 1.5 வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப வருத்தம் ஆச்சு, யாருக்கு வராது, என் பேரே இல்லை உள்ளில், ஏம்மா இப்படி பண்ணீங்க, ஏன் என்னப்பா பண்ண, உங்கள் வில்லில் என் பேரே இல்லையம்மா, அப்போ நான் அப்பாவுக்கு உங்களுக்கு தானே பிறந்தேன், நானும் உங்கள் பிள்ளை தானேன்னு கேட்டேன், நான் அப்படி எழுதலையடா, நாங்கள் இருக்குமான்னு கொடுனாங்க, ஒரு காப்பியை கொடுத்துட்டு வந்துட்டேன், சரி நான் திலகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னாங்க. அப்போ பார்த்து அண்ணன் வந்தார், மறைச்சி வச்சுட்டாங்க, அப்போல்லாம் அம்மா கரெக்டாக இருக்காங்க, அப்புறம் தான் என் சிஸ்டருக்கே தெரியும், அப்புறம் தான் அவருக்கே தெரியும் இந்த வில்லை பற்றி விட்டோம். சரி இனிமேலும் காலம் கடத்துனா இவர் எல்லாத்தையும் சுரண்டிடுவார், ஃபேமிலி கெட் டிஸ்பியூட்டுன்னு இல்லாமல் அழகாக முடிச்சுடலான்ட்டு பேச ஆரம்பித்தோம். ஒரு 2-3 மாதம் பேச்சுவார்த்தை, ஓகேம்மா வில் அப்படியே இருக்கட்டும், ஏன்னா அந்த திஸ் வில் கம் வித் இன்டு எஃபெக்ட் ஒன்லி ஆஃப்டர் மை லைஃப் டைம்னு கையில் எழுதியிருக்கு வில்லில், ஐ ரிசர்வ் மை ரைட் டு கேன்சல் திஸ் வில் டியூரிங் மை லைஃப் டைம்னு இருக்குது, அது எல்லா வில்லுலேயும் வரணும் பை லான்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இருக்குது, அப்போ அம்மா எப்போ வேணால் மாற்றலாம் அதை, பட் இதை மாற்ற முடியாது, ரெக்கார்டு வந்துருச்சு, இனிமேல் அவங்க புது பில் எழுதுனா கூட இது மாறாதுல்ல. ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம், கொடைக்கானல் விற்கணும், நீ தலையிடாத, உன் பவரை பட்டன் நீ இர்ரிவோக்கபிள் பவரை பட்டன் நீ வாங்கின கேன்சல் பண்ணு, உன்னை நீ நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை. ஆழ்வர் பெட்டு ஒரு வீடாக இருந்தது, அதை ஆஃபீஸாக அப்பா மாற்றினார், படம் எடுத்தார், லாஸ் ஆச்சு. ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி ஒரு 13 ஏக்கர் இருந்துச்சு, அதை விற்றார், கடனை அடைச்சார், ஆனால் எல்லா கடனையும் அடைக்க முடியல, 7.5 லட்சத்துக்கு விற்றார், கரெக்டாங்க, 7.5 லட்சத்துக்கு விற்றார். அப்போது 78, 79, 81 அப்பா திடீர்னு இறந்துட்டார், அவர் வில் எழுதலை. அவர் இப்போது நாங்கள் இருக்கிற போயஸ் கார்டன் வீடு அப்பா பேரில் இருந்துச்சு, இந்த ஆளர்பேட்டை வீடு அம்மா பேரில் இருக்குது,
ஸோ அப்பா திடீர்னு வில் இல்லாமல் எழுதாமல் இறந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக லீகல் ஹேரிஸ்ன்னு அம்மாவுக்கு, பெரியக்கா, இன்னொரு அக்கா, கணேஷு எனக்கு வந்துருச்சு. ஒரு பையனுக்கு எப்படி தோணுது பாருங்கள், அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் திருப்பி நாலு பசங்களுக்கும் அந்த பேர் போயிடும், அந்த ப்ராப்பர்ட்டி. அப்போ பெரியக்கா உயிரோடு இருக்காங்க, அதனால் குவைட்டாக கொண்டு போய் இந்த வில்லை எழுதி வச்சுக்கிட்டார் 98. இதே விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே ஷாக். அது வந்து இதுக்கு முன்னாடி கல்யாண மண்டபமாக இருந்துச்சு, எம்ஜிஎம் கல்யாண மண்டபம். ஏன், இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டில் இருக்குது. அது கல்யாண மண்டபமாக இருந்த வரைக்கும் எனக்கு அதில் இன்கம் வந்துச்சு. இன்றைக்கி அது கமர்ஷியலாக போச்சோ, இன்னும் வேறு ஒரு பைசா வரல. அது வந்து என்னென்னா, அது கல்யாண மண்டபமாக மாற்றினது நான் தான், நான் ஒன்றுமே செய்யலையாம், ரைட். நான் தான் கட்டினேன், கமர்ஷியலாக நான் தான் மாட்டினேன், ஒத்துக்கிறேன். யார் காசில் பேங்க்கு லோன் எடுத்தேன், ஓகே ஒத்துக்கிறேன். அதனால் முரளி காசு இருக்குதுன்றது நீ மறக்க முடியாத விஷயம். ஏன்னா நீ எப்படி வாழ்ந்த, இன்கம் டேக்ஸில் உன்னோட டெஃபினேஷன் போட்டிருக்கு கார்த்திகோட பிஏ. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என் அண்ணனுக்கு, என் அண்ணனை இனிமேல் சொல்ல மாட்டேன், கணேஷ்க்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பிஏ, பர்சனல் அசிஸ்டண்ட். அவரோட ஃபினான்ஷியல் டீலிங்கெல்லாம் அவர் தான் பார்த்துப்பார், அதுக்குனால அவருக்கு 10%. கால் ஷீட்டை அம்மா பார்த்துப்பாங்க, அதனால் அவங்களுக்கு 10%. அது உண்மை. இன்னொரு உண்மை என்னென்னா, நான் கொடுத்தது 100%. 20 வயசில் எனக்கு எதுக்குங்க பணம், எனக்கு என்ன பண்ணுவேன் அந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், உண்மை தெரியாது. அம்மா கிட்ட தான் கொடுப்போம், நீங்கள் சம்பாதிச்சா வீட்டில் அம்மா கிட்ட தானே கொடுப்பீங்க, அந்த மாதிரி தான் நானும் கொடுத்தேன். 89 வரை, சரிங்களா, 81லேருந்து 89 வரை இது நடக்குது. 89 எனக்கு கல்யாணம் ஆகுது, தனியாக போக வேண்டிய கட்டாய சூழ்நிலை வந்தது பிரச்சனைனால போனோம். அப்படியும் 92-93 வரை பணம் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம்தான் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்தது, டிடிகே ரோடு இப்போ சொன்னேன்னு, அதெல்லாம் வாங்கினா வித்தினா முன்னே முடிஞ்சு போச்சு. என் கடைசியில் எனக்கு ஒரு அமௌண்ட்டு கையில் மிஞ்சிச்சு, இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்று முரளிக்கிட்ட அப்போ காசு இல்லை, கார்த்திக்கிட்ட படமும் இல்லை. ஸோ கடைசியாக இருந்த காசை வச்சு ஓஎம்ஆரில் 4 ஏக்கர் வாங்கினேன். மகிந்திரா சிட்டி பக்கத்தில் குன்னவாக்கம்னு இருக்கு, அங்கே 2 ஏக்கர் வாங்கினேன். இன்றைக்கி அதோடய விலை எங்கேயோ போயிடுச்சு. ஸோ கடவுள் திருப்பி கொடுத்துட்டார், திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அனைகன். ஸோ திருப்பி வந்தாச்சு எனக்கு இந்த பணம், இந்த சொத்து. கேட்டா எடுத்துக்கோயான்னு சொல்லியிருப்பேன், கேட்காம எடுத்தது தான் தப்பு. அதுவும் இது எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு யார் பதில் சொல்ல, இவங்களுக்கு யார் பதில் சொல்ல, இவங்களுக்கு யார் பதில் சொல்ல, எங்கள் அக்கா பசங்களுக்கு யார் பதில் சொல்ல, எல்லோரும் என்ன நம்புகிறாங்க முரளி மாமா. ஏன்னா யாருக்கும் இவரை மோத பயம், என்னென்ன ஸ்ட்ரென்த் இல்லை, எது கேட்டாலும் அடிக்கிற மாதிரியே பேசிட்டு வர்றவர், மிரட்டி பேசிவிட்டுவார். கிளாக்ஸோன் ஒன்று ஆரம்பித்தார் 81-2 ஏஜென்சி, அதையும் லாஸ் பண்ணி விட்டார். 3 லட்சம் ரூபா ஏதோ ஒன்று லாஸ் ஆகி மூட்டாங்க அதையும். இன்னை வர வெளியே போய் 1 ரூபா சம்பாதிக்காத வரவர் சுயமாக. அப்பா இருந்தவர், அப்பா இதில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம். அப்பாவுக்கு அப்புறம் முரளி, கார்த்திக், நாங்கள்லாம். என்ன ஹர்ட் ஆகுதுன்னா, இப்போது என்ன சொல்கிறாங்க, நீ என்னடா பண்ண, நான் தான் பண்ணேன். ஆமாம், ஒரு புள்ள வேலைக்கு போனால், 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு வேலை செஞ்சால், வீட்டில் இருக்கிற இன்னொரு புள்ள வேலை இல்லை, நீ எனக்கு மூத்தவன், வீட்டை பார்த்துக்கணும்,
அம்மா பாவம் தனியாக இருக்காங்க, அக்காங்க இருக்காங்க கூட, இவர்கிட்ட இருந்தாலும் ஆம்பளை நீ ஒருத்தந்தான், ஃபினான்ஸெல்லாம் பார்த்துக்கோ, இதை நம்பி விட்டோம். ஸோ அவருக்கு எப்போ அந்த பணம் சம்பாதிச்சா, உழைச்சி சம்பாதிச்சா, நம்மளை மாதிரி வெயிலில் மழையில் சேரு சகதியில் புருண்டு பிறண்டு சம்பாதிச்சின்னா உனக்கு தெரியும். எத்தனை தடவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, ரெண்டு தடவை ஜாண்டிஸு, அப்பெண்டிசைட்டிஸு, டைஃபாய்டு எல்லாம் வந்து உயிர் போய் பழைச்செல்லாம் வந்திருக்கேன் நான். ஏன்னா இந்த சினிமா சாப்பாடெல்லாம் ஒத்துக்கல, ஏன்னா நம்மளை அப்படி வளர்த்துட்டாங்க. அப்புறம் அதை சரி பண்ணேன் உடம்பை. ஸோ நாங்கள் போய் அன்னைக்கு பேசினோம். நான் நம்ம டாபிக்கு வந்துடுறேன். இது மாதிரி நிறைய இருக்குங்க, அதெல்லாம் கோர்ட்டில் வரும். ஸோ வந்த உடனே அம்மா செட்டில்டுமா, இந்த வில்லு படி அந்த ப்ராப்பர்ட்டி அவரே எடுத்துக்கிட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு பேர் பேர் பட்டா இருக்கு, அதை என் பேரில் மாற்றிட்டிங்கன்னா சிஎம்டிஐயில் அப்ளை பண்ணி ப்ரீமியம் எஃப்எஸ்ஐன்னு ஒன்று இருக்குது சார், 30%. இப்போ அங்கே வந்து 10,000 சதுரடி கட்ட முடியும், 1,200 and something. ப்ரீமியம் எஃப்எஸ்ஐக்கு கைட்லைன் வேல்யூ படி நான் சிஎம்டிஐயில் கட்டினா இன்னொரு 3,000 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும், அதுவே 4.5 crore ஆகுது கைட்லைன் வேல்யூ. நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த புக்கில் இருக்குது, நீங்களே பார்க்கலாம், சிஎம்டிஐ புக்கில் இருக்குது. என் பேரில் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நான் சொன்னேன் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நான் முதலே எழுதி தந்துடுறேன், உங்களுக்கு இத்தனை ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோ என் பேரில் மாற்றுறதுக்கு முன்னாடி. இவங்கெல்லாம் கேட்கவே இல்லை. அப்பவும் நான் சொன்னேன் 1,200, 1,300 ஸ்கொயர் ஃபீட்டோ என்னமோ உங்கள் இது எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் எழுதி கொடுத்துட்றேன், சைமல்டேனியஸாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஏன்னா இவர் எப்போ வேணால் மாறுவார். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லியாச்சு, மத்தியானம் வரும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரீவியஸ் டே, நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு முன்னாடினாலே லாயரை வச்சு சொல்லியாச்சு, டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, அவரும் ரெடி பண்ணிட்டார். எதுக்கும் கொஞ்சம் முன்ஜாக்கிரதையாக இருப்போம், என்ன அண்ணனே வருது ஒரு மாதிரின்ட்டு போனேன் வீட்டுக்கு. அதே காம்பவுண்டு தான், அம்மா மட்டும் கூப்பிட்டு, அம்மா ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லையம்மா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அப்புறம் அசிங்கம் ஆகிடக்கூடாது, அங்கே வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாருன்னா வம்புனோம், நல்லா இருக்காதேம்மா பப்ளிக்கில். இல்லைப்பா ஒன்றும் இல்லை, போப்போ கன்ஃபார்ம்டாக எல்லாம் நடக்கும், உங்கள் அங்கிள் தான் ஏதோ சொன்னாங்க இங்கே கட்ட முடியாதுன்னு. அப்புறம் விசாரித்து அதெல்லாம் போய், அவங்க யாரோ ஒத்து வர மாட்டாங்கன்னாங்க, கேட்டால் அதெல்லாம் போய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையம்மான்னு. எல்லோரும் ரெடியாக இருக்காங்க கையெழுத்து போட, நீங்கள் ரெடி தானம்மான்னு. இல்லைப்பா ரெடி, கணேஷ்க்கு சொல்லிட்டீங்களான்னு. ஓகே வந்துட்டேன், ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, நான் அதே காம்பவுண்டு தானே அவங்க வீட்டில் இருக்கேன். உடனே அரை மணி நேரம் கழித்து ஃபோன் வருது, ஃபோன் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா தெரியும், என்னம்மா என்ன ஏய் என்ன சொன்ன நீ அப்படின்னாங்க. என்னம்மா சொல், உன் பேரில் எல்லாத்தையும் கொடுக்கணுமா? ஆமாம்மா, இத்தனை மாதமாக தானே பேசணும், ஆல்ரெடி பெட்ட கேட்கலம்மா, போயஸ் கார்டன் தான் சொல்கிறேன், அது வந்தால் தான் நான் கட்டவே முடியும், ஆனால் நீங்கள் அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், ஆளுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது, இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு எழுதி கொடுத்துட்றேன், அப்புறமா நீங்கள் எனக்கு சைன் போட்டு கொடுங்க, முதல்ல ரெஜிஸ்டர் அதை பண்ணுங்கள், அப்புறம் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. அப்படியா, ஓ அண்ணன் ஏதோ பேசணுன்னா பேசுறேன்னு. சரி கணேஷ், என்ன கணேஷ், நான் எனக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும்ண்ணா. என்ன அஷூரன்ஸ்? நீயோ திலக்கமோ அவங்க பசங்களோ உன் பசங்களோ ஆழ்வார் ப்ராப்பர்ட்டியை இனிமேல் கேட்க மாட்டேன்னு எழுதி கொடு ஃபஸ்ட்டு. நாங்கள் தான் வேணான்ட்டோம்மையா, எழுதி கொடு, அப்போ தான் கையெழுத்து போடுவேன்னு. சரிப்பா. உடனே விஜயானந்துக்கு அன்றைக்கே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அண்ணன் திடீர்னு கேட்குறாரு, கொடுங்க டிராஃப்டர்னு இப்போ காட்டுறேன்ட்டு டிராஃப்டை கொடுத்து அமுச்சிட்டார், அதுவும் வச்சுருக்கேன். அப்புறம் உட்காந்து யோசித்தேன் அன்றைக்கி நைட், இது ரொம்ப வேறு மாதிரி தெரியுது, மாதக்கணக்காக பேசுகிறோம், கடைசி நேரத்தில் இவர் புதுசு புதுசாக உள்டா விடுறாரு,
அப்புறம் யோசித்து பார்த்தேன், சொன்னதெல்லாம் யோசித்தேன், ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு கடவுள் பக்தி ஜாஸ்திங்க, கோயிலுக்கு போகிறதுனால வீட்டில் ஒரு 3-4 தடையாவது டெய்லி சாமி கும்பிட்ருவேன். ஏதோ பொறி தட்டுச்சு, முரளி எதுக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கடா, ஒரு சின்ன கேமரா வச்சுருக்கேன், இந்த கேமரா இங்கேருந்து அது அது ஆணையம் பண்ணலையா ரைட், அதை என்ன பண்ண ஒரு பேக்கில் வச்சுட்டு போயிட்டேன். அதுதான் இப்போ என்னை காப்பாற்ற போகிறதே அதுதான், அதில் பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க. அது அவருக்கு தெரியாது, அதுதான் அந்த டிஸ்க்கு. அதில் என்ன இருக்குது, ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் சொல்கிறேன், மீதியெல்லாம் கோர்ட்டில் தான் நான் சொல்லணும். அம்மா கேட்டிருக்காங்க, இப்போ அந்த இனி உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையன்னு கேட்டிருக்காங்க. அம்மா என அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் வந்துட்டு எழுதி கொடுத்துட்டான்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையெழுத்து போட்டுறேன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் ஃபோனில் பேசுனது எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அந்த டிராஃப்ட் எடுத்துகிட்டு போனேன், அதிலிருந்து இந்த வீடியோவில் இருக்குது. போய் டிராஃப்டை கொடுத்தேன், அம்மா மட்டும் வந்தாங்க ஃபஸ்ட்டு. அம்மா நீங்கள் கணேஷ் கேட்ட டிராஃப்ட் பாருங்கம்மா, எங்களுக்கு அதில் கிளைமே வேண்டாம், நான் கையெழுத்து போட்டுடுறேன், திலக்கம் எனக்கு தெரியலம்மா, அவங்க பேசிக்கோங்க, அவங்களும் அநேகமாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், எங்களுக்கு வேண்டாம் இது மட்டும், முதலே நான் எழுதி நேற்று கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி முதலே எழுதி தந்துடுறேன், அப்புறம் நீங்கள் செட்டில்மெண்ட் டீட் பண்ணுங்கள். கிஃப்ட்டு டேக்ஸு வந்து 40,000 தான் அம்மா, எனக்கு கிஃப்ட்டு பண்ணலாம், மொத்தமே சேர்த்து 2.5 லட்சம் தான் ஆகுது. இது முடிச்சிட்டேன், அந்த இதை முடிச்சிடுறேன், இந்த ஃப்ளோ போயிடும் இல்லைன்னா. போய் கேட்டேன், ஐ மீன் பேசினோம், அவர் வந்தார், உட்கார்ந்தார், கணேஷ் தான் டிராஃப்ட்டு கேட்டே பார்த்துருப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டான்னு இருக்கிறதுல எழுதி கொடுத்தாச்சுன்னு பார்த்தாரு, தூக்கி போட்டார். என்ன டிராஃப்ட் இது, சரி நீ கேட்டதை எழுதியிருக்கு, எங்களுக்கு ஒன்றும் வேண்டான்னு எழுதிட்டோமே, எனக்கும் என் பசங்களுக்கும் ஒன்றும் வேண்டான்னு எழுதியாச்சு, இதெல்லாம் இல்லை நான் என் லாயரை வச்சு எழுதுறேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எழுதி தரேன், சரி எழுதி கொடு, நீ உனக்கு என்ன வேணுமோ எழுதிக்கொடு, மத்தியானம் ரெஜிஸ்ட்ரேஷன்ப்பா, இப்போ வந்து இப்படி சொல்கிற. அப்புறம் அவர் பேட் எடுத்தார், எழுத ஆரம்பித்தார், தூக்கிப்பட்டார். நான் இன்பம் இப்போ எழுத முடியாது, லாயரை வச்சு எழுதுனேன். ஏ லாயரெல்லாம் நாளைக்கு, உனக்கு என்ன இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சாச்சு, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் சொல்லியாச்சு. அப்புறம் அம்மா கேட்குறாங்க, ஏண்டா எனக்கு மூடு இல்லை, பதில் இருக்கு டேபிள், எனக்கு மூடு இல்லை, இன்னும் மூடு இல்லை, இன்னும் என் மூடு இல்லைன்ற, இப்பெல்லாம் போட முடியாது, ஏன் போட முடியாது, ஏன் இத்தனை மாதமாக பேசினது தானே, ஏன் எனக்கு கடன் இருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆழர்பட்டு ப்ராப்பர்ட்டியை ப்ளெஜ் பண்ணி ப்ளெஜ் பண்ணி ப்ராப்பர்ட்டியாக வாங்கி கடன்லேயே வச்சுட்டார். எனக்கு கடன் இருந்தப்போ கழட்டி விட்டார் என்ன, அந்த டிடிகே ப்ராப்பர்ட்டி நீ எடுத்துக்கோப்பா, உன் லயபிலிட்டி அப்புறம் எங்களுக்கு வந்துடும்ன்ட்டு திருப்பி எடுத்துக்கோன்னு விட்டார். அப்புறம் தான் நான் அதை விட்டேன், சரிப்பான்ட்டேன், ஏன் லயபிலிட்டி உனக்கு ஏன் வரணும், ஏன்னா அவங்க பேர் இருக்காது அதில். அப்போது என்ன வீட்டுக்குள்ளேயே விடமாட்டான், ஏ எப்போ அப்படின்வான், ஏதோ நான் யாரோ வெளியாள் மாதிரி, சரிட்டு வந்துடுவேன், அப்போ எனக்கு படமும் இல்லை பெருசாக. ஸோ போய் கேட்டப்போ இன்னும் இதுக்கு வரேன், ஆ ஏங்க என்ன கடைசி நேரத்தில் ஏன் இப்படி யூஆர் டூயிங், எனக்கு கடன் இருக்குது, நான்லாம் வெளியெல்லாம் போய் தங்க முடியாது, நான் சொன்னேன் எல்லோரும் தானே போகணும், அப்போ தானே கட்ட முடியும், இல்லை நீ பாதியை எடுத்துக்கோ மீதியை கொடு, ஏ பாதி எடுத்து கட்டிக்கோவா, ஏ எப்படியா கட்டும்போது யாராவது இங்கே இருக்க முடியும், இருக்கிறதே டெமா தூண்டு லேண்டு 2.8 க்ரௌண்ட்ஸ், என்ன சொல்கிற, இதுவே 43 வருஷம் ஆச்சு இந்த பில்டிங்கு, எப்போ வேணால் கீழே விழும், அந்த ஃப்ளாட்டும் நல்லா கட்டலை, 20-25 வருஷம் ஆச்சு, அதுவும் எப்போ வேணால் கீழே விடும், எல்லோரும் போனால் தானே இது பேசினது தானே, அவர் போகிறேன்ட்டார் தனியாக, நானும் வீட்டுக்கு வெளியே வாடகை பார்த்துட்டு போகிறேன்ட்டாங்க, இவங்களுக்கு ஏற்கனவே போயஸ் கார்டனில் வீடு இருக்குது,
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அம்மாவை நாங்கள் பார்த்துக்குறோன்றாங்க, நாங்கள் மட்டும் வெளியே போகணும், அண்ணனுக்கும் நானே ஃப்ளாட் பார்க்குறேன்ட்டேன். அண்ணன் நீ விழுது இன்னும் சொல்ல, அந்த வாடகையும் நான் கட்டுறேன்றேன். அந்த ஒரு வருஷத்துக்கு கட்டுற வரைக்கும் இங்கே பில்டிங் கட்டுறவர் வீடு பாட்டு தரேன், அந்த வாடகையும் நான் தரேன். ஒன்றும் இல்லை, நீ அப்படியே போய் அங்கே தங்க வேண்டியது, வீடு கட்டுறா திரும்பி வர. இல்லை இன்கம் டேக்ஸில் 4 லட்சரூபா ஏதோ கடை பாக்கி இருக்கு அம்மாவுக்கு, அதையும் நான் கட்டுறேன்னு. நான் திருப்பி வேலை செய்கிறப்போ நான் கட்டுறேன், கடவுள் அந்த வசதி கொடுத்துருக்காரு எனக்கு, கட்டுறேன். அம்மாவுக்கு தானே, வேறு யாருக்கு பண்ண போகிறோம்? உன் பேரில் கொடுக்க முடியாது. ஏன் உனக்கு கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை, அம்மா பேரில் கொடுக்குற. சரி அம்மா பேரில் கொடு, அம்மா நீங்கள் கொடுங்க அப்புறமா. அப்போ கொடுத்தாலும் 40,000 ரூபா தான், அம்மா ரூட்டில் வந்தாலும் 40,000 ரூபா தான். அம்மா இனிமேல் அவங்க ஷேரை கொடுக்கணும்ல, அப்போ அதையும் சேர்த்து கொடுத்தா அதே 40 தான், பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் 7-8 மாதத்துக்கு பண்ண முடியாது, இப்போ கொடுக்க மாட்டேன். ஏன்? எனக்கு கடன் இருக்கு. யோ, நீ வாங்கின கடனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதான் ஆழ்வார்பேட்டை நீ எடுத்துக்கிட்டல, இன்னும் உனக்கு போய் சேரல, உயிரில் இருக்குல்ல. அம்மா இருக்கிற வரைக்கும் அது அங்கேயே நான் கிளைம் பண்ணலாம், நான் பண்ணலானோ. என்றைக்கு என் பேர் உயிரில் இல்லையோ நான் இல்லை, அவ்வளோதான். அம்மா வார்த்தை இஸ் ஃபைனல். ஆனால் இது என் லைஃப் மட்டும் இல்லை, என் பசங்க இருக்குது. நாளைக்கு என்ன திரும்ப ஏன்ப்பா தாத்தா சொத்தில் நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு நான் என்ன பதில் சொல்வேன்? இல்லை அவங்க கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இல்லை இவர் கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? இவர் கேட்டால் என்ன பதில் சொல்வேன்? ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு, ரெண்டு பசங்க இவருக்கு, நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களை நம்பி தானே முரளிமாமா நாங்கள்லாம் இருக்கோம், ரைட்? நான் பேசுகிறேன்ப்பா, கோர்ட்டு கேஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எழுதி கொடுங்கன்றாங்க, மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாங்க. இதை டாக்குமெண்டெல்லாம் நான் படித்தேன்னா அடுத்த நிமிஷம் அவர் ஜெயிலில் இருப்பார். என் அண்ணன் பொய் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அந்த வீட்டில், கணேஷ். கணேஷும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களும் ஜெயிலில் இருப்பாங்க. இன்றைக்கி ஓப்பனாக சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க பண்ண வேலை இது. அத்தனை கிரிமினல் ரெக்கார்டும் அம்பலம் இங்கே. அக்கா எழுதினது, என் கசின் பிரதர் எழுதினது, எப்படி அவனை மிரட்டி இந்த உயிரில் கையெழுத்து போட வச்சான்ற வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு விட்னஸ் நான் சொன்னேன், என் கசின் பிரதர், அவர் பேர் தண்டாயுத பாணி, எங்கள் வீட்டிலே தான் வளர்ந்தவர், விட்னஸ் அவர் தான். இவரை கேட்டேன், ஏன்ப்பா நானும் உன் அண்ணன் தானே, இத்தனை வருஷம் ஏயா மறைச்ச, நீ கையெழுத்து போட்டல? இல்லை முரளி, என்னை மிரட்டி கையெழுத்து போட வச்சாங்க. ஏன்னா அவர் அப்போ வந்து ஒர்க் இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நான் தங்கியிருக்கேன்னு அந்த வீட்டில் அவர் இருந்தார். அப்போது இவங்க வீட்டில் தான் நான் என்ன பண்ணிட்டேன் முரளி. சரி அப்போ உண்மையை சொல்லு, என்ன மிரட்டினாங்க, கையெழுத்து போட்டேன்னு? எழுதி கொடுன்னா எழுதி கொடுத்துட்டார், உங்ககிட்ட சாரியை கேட்டுக்கிறேன் முரளின்ட்டு. ஸோ மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கார், அதோட ப்ரூஃப் இதில் இருக்கு. அதுபோக எங்கள் அக்காவோட ஸ்டேட்மெண்ட், இதுதான் பூகம்பம். அதுபோக டேப் வீடியோ ஒரே ஒன்று சொல்லிடுறேன், அதில் என்ன இருக்குன்னு. அம்மா அந்த உயில் எல்லாம் ஓகேம்மா, அதில் அந்த பேச்சும்போது அவர் சொல்கிறாரு அம்மா கிட்ட, அம்மா நேற்று தானம்மா உங்களுக்கு உயில் படித்து காட்டினேன், அதில் நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன்னு. டேய், இது 98 எழுதின உயில், அதுவும் அம்மா எழுதின உயில்ன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியும் அம்மா எழுதலைன்னு. அம்மா வாயாலேயே சொல்லிட்டான், அம்மா நேற்று தானே உங்களுக்கு படித்து காட்டினேன், எப்போ? இப்போது 1.5 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி நேற்று தானம்மா உங்களுக்கு படித்து காட்டினேன், பூயில் நான் என்ன எழுதியிருக்கேன், நான் என்ன எழுதியிருக்கேன் இருக்குது டேப்பில். ஆ இருக்குது, வேறு யார் கையெழுத்திருக்கோம்? அம்மா தானே உயில் இது, ஆனால் அம்மா எழுதலை, அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது. இல்லை அம்மா உயிரோடு இருக்கும்போது, அப்பா உயிரோடு இருக்கும்போது எழுதலை உயில், அதனால்தான் வந்தது.
இப்போ அம்மா உயில் எழுதிட்டா அம்மாவுக்கு ஏதாவது அது வந்து அவங்க பேரில் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டி. அப்பா வாங்கும்போது அம்மா பேரில் வாங்கிட்டார். அதான் இப்போ அதனால்தான் அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சு ஆழ்வார் பெற்று அதனால்தான் அம்மாவுக்கு ஏதாவது ஆகும் யாராவது யோசிப்போம் பண்ணம்மா. இந்த ஆள் தொண்ணூத்தெட்டுலேயே வாங்கிட்டு கேளுங்க முடிச்சிடுறேன். ஸோ இது வந்த உடனே என்னம்மா நேற்று தானே படித்து காட்டினேன் உங்களுக்கு நான் உயிரில் என்ன எழுதியிருக்கேன்னு. இது நேற்று படித்து காட்டினியா? அப்போ தொண்ணூத்தெட்டில் யார் எழுது? அப்போ தெரிஞ்சு போச்சு அம்மா எழுதலைன்னு. அவன் அதான் நுழலும் தன் வாயால் கெடும் கடவுளை தான். அப்புறம் நான் இந்த லாஸ்ட்டில் என்ன படித்து காட்டினேன் அதுவும் இருக்குது இந்த டேப்பில் டிஸ்கில். This will in no way deny my elder son M. Ganesh from claiming right over my other properties. இதுக்கு என்னம்மா அர்த்தம்னு சொல்லு எனக்கு தெரியும். இந்த லைனே இல்லைன்னா இப்படியெல்லாம் காட்டினா இருக்கு டே. அந்த லைன் இருந்ததுன்னா அவன் நினச்சிட்டான் என்கிட்ட இல்லை அதுன்னு. அவனுக்கு இருக்க புத்தி பாருங்க, திருடன் புத்தி மாற்றான். அந்த லைன் மட்டும் இருக்கட்டும், இதுதான் ஆக்ஷன் வீடியோவில் இருக்குது பாருங்க. அது மட்டும் இருந்துச்சு இல்லை, நீ இப்போவே போ சரி கணேஷ், உயிலை கொண்டு வா. நான் ஏன் கொண்டு வரணும்? நீ கொண்டு வா, உங்ககிட்ட தான் இருக்கு. நீ இருக்குப்பா, நம்ம உன் வீட்டில் உட்காந்துருக்கேன், இங்கே அம்மா வீட்டில் உட்காந்துருக்கேன், மேலே போய் கொண்டு வா. முடியாது போ. அப்புறம் ஃபோன் போட்டேன், உயில் அனுப்புங்க. உடனே கிடுக்கிடுன்னு போயிட்டு அவன் உயிலை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்போவும் இந்த லைனை மறைக்கிறான். அப்புறம் நான் அம்மாவுக்கு சொன்னேன், என்கிட்ட வந்துச்சு உயில், என் சன் வந்து குடிச்சிட்டார். ஐ ரிசர்வ் மை ரைட். அது இல்லை, திஸ் வில் இன் நோ வே டினை மை எல்டர் சன் எம் கணேஷ். இங்கிலீஷே தெரியாத எங்கள் அம்மா எழுதியிருக்காங்களாம். அதாவது கணேஷ்க்கு உள்ள ரைட்டை யாரும் டினை பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஃப்ரம் கிளைமிங் ரைட் ஓவர் மை அதர் ப்ராப்பர்ட்டி, உங்கள் பேரில் இருக்கிற அத்தனை மற்ற ப்ராப்பர்ட்டிலையும் கணேஷ் கிளைம் பண்ணால் நாங்கள் தடுக்க முடியாதுன்னு எழுதியிருக்குமான்னு. ஐயோ, அதெல்லாம் நான் எழுத வெளியிடறேன். அதுவும் இருக்குது டேப்பில். அப்போ யார் எழுதுனா அந்த உயிர்? இங்கே நம்ம லாயர்ஸ் வரலையோ? I'm not sure sir, it's registered. I'm not sure what else is done with it. Probated. I know, my lawyer told me that. He used the same word. இல்லைங்க. I mean, I'm not sure. I'll ask my lawyer and tell you. அம்மாவுக்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை படிக்க தெரியாதுங்க, அர்த்தம் தெரியாதுங்க. இந்த இங்கிலீஷ் எப்படிங்க அவங்க எழுதுவாங்க? அதுவும் வீடியோவில் இருக்கிட்டே டிஸ்கில். ஐயோ, இதெல்லாம் நான் எழுதவே இல்லைன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ யார் எழுதுனா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு அப்பா அம்மா பேரில் என்னெல்லாம் சொத்து இருக்குது எனக்கு தெரியாது. என் பேரில் என்ன இருக்குது எனக்கு தெரியும். அவர் அந்த ஆழ்வார்பேட்டை பிளஜ் பண்ணி அவரே சம்பாதிக்கலை. நான் தான் கேட்டேன், மறுநாள் தான் வந்து மிரட்டினாங்க. குண்டாஸ்ன்னு யாரோ சொன்னாங்களே இன்றைக்கி நியூஸில், அந்த குண்டா வேறு யாரும் இல்லை, அவர் மூத்த பேரன் இவங்களோட ஒய்ஃப். நாங்கள் குண்டாவா அடியாட்களா? நான் மூணே பேர் போய் ஏமா இப்படி பண்ணிங்க. அதுவும் இருக்குது டேப்பில். அவங்க வந்து ஏன் முரளி மாமாவுக்கு மட்டும் இப்படி பண்ணிங்க? கண்டிப்பாக நான் ஒன்றும் கேட்கல. என்னைக்கு வேணும் வேண்டாம். அது என்னைக்கு அம்மா கொடுத்துட்டாங்களோ எனக்கு அந்த சொத்தே வேண்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நீ கொடுக்கணும். எனக்கு வேணாம், என் பேர் இல்லை இதில். எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னால் நான் மாற்ற மாட்டேன். எனக்கு வேணாம். கூடு, அவங்களுக்கு என்ன போய் சேரணுமோ கூடு.
அம்மா அப்பா பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி அவங்க பேரில் இருக்குங்க. எஸ், பட் இப்போ இருக்கிறது வந்து டாக்குமெண்ட்டில் பட்டால அஞ்சு பேர் பேர் தான். அம்மா, பெரியக்கா அப்போ உயிரோடு இருந்தாங்க, இன்னொரு ரெண்டாவது பெரியக்கா, கணேஷ், முரளி, நான் அஞ்சு. ஆழ்வார்பேட் ப்ராப்பர்ட்டி அம்மா பேரில் அப்பா வாங்கி கொடுத்தார், அதுதான் இப்போ 100 கோடி ஆகும் ஃபுல்லாக கட்டினா. அது அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும்னு இந்த வில்லையை வாங்கிட்டார், யாருக்கும் தெரியாமல். அப்போ அவருக்கும் போவோம், பெரிய காப்பு உயிரோடு இருக்காங்க அவங்களுக்கும் போவோம், சின்ன காக்கும் போவோம், எனக்கும் வரும், 1/4 1/4 ஆயிரும். இது ஆகக்கூடாதுன்னு நைஸாக அம்மாவுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு இங்கிலீஷே தெரியாது, எழுதி வச்சு அது கூட விட்டுட்டேன் நான். எஸ் இந்த இந்த அந்த ஆழ்வார் பட்ட பொறுத்தவரை பாய்ஸ் கார்டனை விட மாட்டேன். 100 கோடி ரூபா முழுசாக கட்டினோம், 21,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம். இப்போ அதோட வேல்யூ கட்டினீங்கன்னா 100 கோடி தாண்டுது. நிலத்தோட வேலை சிபி ராமசாமி ரோடு எவ்வளோ? கமர்ஷியல் 80 அடி ரோடு, லேண்டே 3 கிரவுண்டுக்கு மேலே, ஈஸியாக 20 கோடிக்கு மேலே போகும் லேண்டு மட்டுமே. அதில் நீங்கள் 21,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டலாம், மினிமம் 100 கோடி. எனக்கு தெரியலைங்க, நான் கேட்டேன், அதானே அதுவும் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது கேட்டேன், ஏம்மா இப்படி பண்ணீங்கன்னு திருப்பி கேட்டேன், 1.5 வருஷத்துக்கு முன்னாடியும் கேட்டேன். இந்த பிரச்சனை வந்த அப்புறமும் முதல் நாள் என்னை விரட்டி விட்டாங்கல்ல போடா அப்படின்னு. அப்பவும் கேட்டேன், ஏம்மா நானும் உங்கள் பிள்ளை தானே, அப்பாவுக்கும் உங்களுக்கு தானே பிறந்தேன், என் நினைப்பே உங்களுக்கு வரலையா கேட்டேன். பதில் நான் சொல்ல விரும்பலை, எந்த சன்னும் சொல்ல விரும்ப மாட்டோம். அம்மா பொறுத்தவரை தெய்வங்க, ஐ வில் நாட் கண்டெஸ்ட் திஸ் வில் எனக்கு, பட் ஐ வில் கண்டெஸ்ட் இட் ஃபார் மை நெஃப்யூ அண்ட் நீஸ். ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த நான் இதுதான் கேட்டேன், இதில் இருக்கு, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் இதை மட்டும். இதை நான் கேட்டதெல்லாம் இது மட்டும் கூடுறா, நான் ஃப்ளாட்டு கட்டிக்கிறேன், ஆ உனக்கும் ஒரு ஃப்ளாட் தரேன் எடுத்துக்கோ, எனக்கு வேணாம் அவ்வளோ பட்டு, ராஜத்துக்கு ஒரு ஃப்ளாட், அவங்க திலக்கத்துக்கு ஒரு ஃப்ளாட், என் பசங்களுக்கு 3 ஃப்ளாட், ரெண்டு கிரவுண்ட், 82 ஸ்கொயர், 2.82 கிரவுண்ட்ஸ், 6583 ஸ்கொயர் ஃபீட், 6583 ஸ்கொயர் ஃபீட். எனக்கு நான் எத்தனை பிளான் போட்டிருக்கேங்க திரும்ப, நான் பார்ட் டைம் ஆர்கிடெக்ட் வேறு, வீட்டில் உட்காந்து நானே பிளான் போடுவேன், வரைவேன், நிறையா கதை எழுதுவேன், அது எல்லாம் டைரக்ட் பண்ண போகிறேன், அதெல்லாம் வேறு விஷயம். இது வந்திருக்கவே தேவையில்லை இந்த விஷயம். வீட்டில் பொதுன்றதுங்க அம்மா தான், அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஃப்ரெண்டுக்கே தெரியும், இதை நம்ம ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். என்னென்னா இது ஏன் எடுத்தேன்னா, அன்னைக்கு லாயர் அனுப்பிச்சேன் கடைசியாக, 2 நாள் முன்னாடி கேஸ் போட போகிறேன், ஒரே ஒரு அட்டெம்ப்ட், கடைசியாக விஜயானந்த் நீ போய் பேசி பாருப்பா, அவருக்கு தமிழ் சரியாக வராது, அவர் தெலுங்கு, நீ போய் கடைசியாக, ஏன்னா நான் ஐ எம் காலிங் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த், பலவீனமாக நான் கேட்கல, நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு தெரியும், ஏன்னா வீடியோ இருக்குது, டேப் இருக்குது, அம்மா எழுதலைன்னு அவங்களே சொன்னாலும் இதை மறுக்க முடியாது, நான் தான் எழுதுனேன்னு சொன்னால் பொய்யாயிரும், இதில் சொல்லியிருக்காங்க ஐயோ இதெல்லாம் நான் எழுதலையேன்னு. ஸோ கோர்ட்டில் இது போச்சுன்னா அம்மாவே அதை மறுக்க முடியாதுல்ல, அது எங்கள் அம்மாவை பொறுத்தது.
நான் கேட்கலைங்க, எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேணும். இல்லை இனிமே பண்ணால் அது வந்து ஃப்ராட் ஆகிடும். இனிமே பண்ணால் கேஸுன்னு வந்த அப்புறம் பண்ணால் டீஃப்ராடிங். என்ன, இது வரைக்கும் அந்த காசெல்லாம் எங்கே போச்சு? இப்போ அண்ணனுக்கு ஒரு பைசா சம்பாதிக்காத அவருக்கு அதிலிருந்து ஷேர் போகுது, எனக்கு இன்ன வரை நீ கொடுக்கலையே, அப்போ அந்த கணக்கு வரும்ல? அதை பிளேஜ் பண்ணி நீ ப்ராப்பர்ட்டியாக வாங்கினிய, அது கணக்கு வரும்ல? அப்போ எல்லாம் வரும். முடிவு என் கையில் இல்லை, சட்டப்படி தான். போயஸ் கார்டன் ஆளர் பெற்று நீ எழுதி வாங்கிட்டு வச்சுக்கோ, ஃபைன். எனக்கு ஒரு பைசா வேண்டாம், ஒரு ஸ்கொயர் ஃபிட் வேண்டாம். இங்கே நான் கட்டுறதை நீ தடுக்காத, அதுதான் கேஸ். கோர்ட்டு தான். நான் ஒன்றும் சொல்லலை. நான் தேனாம்பேட்டில் போய் கொடுத்துருக்கேன். தேனாம்பேட்டில் நான் போகலை, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அது ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, பேப்பர்லாம் வந்துச்சே. இதுக்கு முன்னாடி சொத்து தகராறுன்னு கூட ஒரு மாதம் முன்னாடி பேப்பர்லாம் வந்துச்சு. ஸோ அப்போவாவது மனசு மாறும்னு பார்த்தேன், மாறலை. குவைத்தாக விட்டேன். அணைங்கன் படம் முடிக்க வேண்டிய மைண்டு அதிலே போயிடுச்சு. இது விட்டேன். திருப்பி லாயர் அமிச்சேன் முந்தானித்து ரெண்டு நாள் முன்னாடி. என்ன போய் பாருங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட். முதல்ல நான் அதை கேட்கவே இல்லை. அம்மாவா கொண்டு வந்து சரிப்பா வச்சுக்கோ. இது இது வந்து எல்லாம் நல்லா இருக்கிற டைம். இந்த சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி. அம்மா கையில் கொடுக்குறாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரி மாட்டு வாங்கிட்டு போயிட்டேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட் அதை நான் திறந்து கூட பார்க்கல. வீட்டுக்கு போன பிறந்த பார்த்தேன், பார்த்தா ஒரிஜினல் இருக்குது, உள்ள காப்பி இருக்குது என்கிட்ட, ஆனால் ஒரிஜினல் கொடுத்தாங்க. இதை நான் தூக்கிட்டு ஓட்டேன்னா டாக்குமெண்ட்டை நான் திருட்டி காட்டணும், எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். ஏய் நான் எங்கே எங்கேயா ஒன்று இருக்கீங்க, நீ இங்கே இருக்க, நான் அதே காம்பவுண்டில் பக்கத்தில் இருக்கேன், நான் ஏன் ஓடணும்? என் பேர் தான் பட்டால இருக்கு, நான் ஏன் போகணும்? அப்புறம் லாயர்கிட்ட சொல்கிறான், அவனுக்கு இங்கே இருக்கவே ரைட் இல்லை, வெளியே போக சொல்லுவோன்னு. நான் சொன்னேன், எனக்கு ஏன் ரைட் இல்லை? பட்டாவை பாரு, அப்பாவுக்கு நான் தான் புள்ள, நானும் தான் புள்ள, அம்மாவையும் கேட்டுப்பார், நான் ஏன் போகணுன்னு. அவங்க புள்ள நாகார்ஜுன்னு இருக்கார், அவரும் நானும் பேசினதை கேட்குறீங்களா? ஒரு ஒரு நிமிஷம் வேணும்னா, ஏன்னா எப்போ வேணால் மாறுறாங்கன்னு. சேஃப்டிக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் தான் சார். இது நான் எப்படி சுருக்க சொல்ல, அவர் பண்ண விஷயம் இவ்வளோ இருக்கே. ஒன்றும் இல்லைங்க, லீகலாக நாங்கள் இப்போது அம்மா கிட்ட தான் இருக்குது, இப்போவும் அம்மா கிட்ட தான் இருக்குது. லீகலாக போனால் நான் இப்போவே போய் முடிச்சுடுவேன் கேஸை போட்டு. என்கிட்ட இருக்கிற எவிடென்ஸு இதை நான் சப்மிட் பண்ணேன்னா ஹீ வில் பி அரெஸ்டட். ஐ டோன்ட் வாண்ட் தட். அது வேண்டாம். இது இவ்வளோ தூரம் வந்ததே அசிங்கம். எங்கள் அப்பா பேர் இங்கே இப்படி வர வேண்டாம், என் பேர் இப்படி வர வேண்டாம் ரோட்டுக்கு. அதுதான் என் லாயர் சொன்னார். ஆ ஐயா என்னைக்கு கேட்டாங்க? அது இல்லை, நான் கேட்குறதெல்லாம் அது அது அப்படி அப்படியே இருக்கட்டும். கொடைக்கானல் நீ பண்ண ஃப்ராடுக்கு நான் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கலை, விட்டுடுறேன் கூட பிறந்த தோஷத்துக்கு. ஆழ்வார் பெட்டில் நீ திருட்டுத்தனமாக உயிரில் எழுதி வாங்கினா அதையும் விட்டுடுறேன், வேண்டாம். இதுக்கு மட்டும் என்னையா பதில் சொல்கிற, போயஸ் கார்டன் வீட்டுக்கு அவ்வளோதான், என்னை கட்ட விடு, அதை தடுக்காத. ஆனால் இன்றைக்கி பேப்பர் பார்க்குறேன், குண்டாஸு அடி ஆட்களை வச்சு மிரட்டுனுன்னு. என்னை பார்த்தா அப்படி தெரியுதுங்களா, குண்டா மாதிரி? இல்லை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிங்களே, இதில் ஏதாவது நான் தப்பு ஏதாவது இருக்கா?
எல்லாமே இருக்குங்க. அவர் என்ன பண்ணுறது, நான் லீகலாக போடணும்னா ஹீ டசன்ட் ஹேவ் அ சாய்ஸ். நான் லீகலாக போகணுன்னு அது வந்து அதான் சொல்கிறேனே, பேனிக்கில் நேற்று ஃபேஸ்புக்கில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு தெரியும், பேனிக்காகி என்ன ஃபுல் ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு மூத்த பிரதர் இன்லா, ஐ மீன் சன் இன்லா, இவர் செகண்ட் சன் இன்லா, ஃபஸ்ட்டு கிராண்ட் சன், இன்னொரு பேரை பிள்ளை பெங்களூரில் இருக்கார், இவங்களோட டாட்டர் ரெண்டு பேரும் இப்போ ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்காங்க, இன்னொருத்தர் சிங்கப்பூரில் இருக்காங்க. இவங்களோட ரைட்டெல்லாம் படிக்க நீ யார்? எனக்கு வேண்டாம், நான் சினிமாவில் நடித்து உழைச்சி சம்பாதிக்கிறேன், போடா. வேண்டாம், இதை ஏன் தடுக்கிற? இவங்களுக்குள்ள ரைட்டை ஏன் கெடுக்கிற? அவ்வளோதான். இதை நான் காட்டினேன்னா போச்சுங்க. எங்கள் அக்கா எழுதி கொடுத்துருக்காங்க, என் கசின் பிரதர் எழுதி கொடுத்துருக்காரு, இவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இதை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணேன்னா அடுத்த செகண்டு ஜெயிலில் இருப்பார் கணேஷ். எங்கள் அம்மாக்காக, அம்மா தயவு செஞ்சு அம்மா மட்டும் ஒன்றும் சொல்லலாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் அம்மாவுக்கு தெரியாதுங்க, அவங்க என் லாயர் ரெண்டு நாள் முன்னாடி பேச போனப்போ கூட சொல்கிறாங்க, முரளிக்கு என்ன டிசம்பர் தான் நம்ம வரைக்கும் டைம் வாங்கிட்டோம்ல, போகலாம் ஏன் திருப்பி மாட்டேன்றேன்னு. அவர் சொல்கிறாரு 2016 வரை நான் போக மாட்டேன், அப்பவும் அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், போ சொல்லுங்க அவனேன்னு. இதில் இருக்குது, நீ எப்படி கட்டுறேன்னு நான் பார்க்குறேன்னு இதில் சொல்லியிருக்கான். டேய், நான் யாருக்கிட்ட கட்டுறேன்? நம்ம ஃபேமிலிக்கு கட்டுறேன், உனக்கு சேர்த்து கட்டுறேன். எனக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் கொடுன்னா எடுத்துக்கோ, அலர்பட்டு எனக்கு வேணாம் எடுத்துக்கோ. நான் வேலை செஞ்சு போயிடுச்ச ஜாதிரா, நீ உட்காந்து சாப்பிட்ட ஜாதி போ. ஏன் உடம்புல தெம்பு இருக்கு, நான் சம்பாதிச்சுக்கிறேன், அவ்வளோதான். நீ எனக்கு தான் அலர்பட்ட வேணான்னு. ஓகே, அதை வந்து செட்டில்மெண்ட் டீடு பண்ணால் இது கோர்ட்டுக்கு போகாதுங்க, சரிங்களா? அதை மட்டும் பண்ணால் இது கோர்ட்டுக்கு போகாதுங்க. அது தரேன், அது வேணான்ட்டார். எனக்கு இதில் வேணாம், எனக்கு ஆளர்பட்டு போதுன்ட்டார். அதுவும் இருக்குது இதில் பாருங்கள், அவர் நடத்துகிற நாடகத்தை. இல்லை, அவர் சொன்னதை சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் டேப்பில் இருக்குது, டிஸ்கில். அதில் நானும் சொல்கிறேன், இது தான் உனக்கு வேணான்ட்டல்ல, இனிமேல் நீ பேசாத, நான் அம்மா கிட்ட பேசுகிறேன் நேரம். அவரை வச்சுட்டு தான் நான் சொல்லியிருக்கேன், அதுவும் இந்த டிஸ்கில் இருக்குது. போவேண்டாம், அவ்வளோதான். போயஸ் கார்டன் வீடு ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரை அவர் ஒதுங்கிட்டார்னா, செட்டில்மெண்ட் டீடு பண்ணி கொடுத்துட்டார்னா, இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போகாது, இதோடு நிற்கும். அதுக்கு அம்மாவை வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணாத. அம்மா அவங்க கைப்பிடியில் மாட்டிட்டு பாவம் முழிக்கிறாங்க. முந்த நேற்று கூட என் லாயர்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை இல்லை இது முரளிக்கு தான்னு, அவர் தான் முடியாதுன்றார். 2016 வரை நான் போக மாட்டேன், அதுக்கப்புறமும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன்றார். என்ன மனுஷன் இது? ஆ, ஆமாம், இல்லை இப்போ நியூஸ் பார்ப்பாங்க, நான் பேசுறதில்ல, நான் அந்த வீட்டு பக்கமே போகிறதில்ல. இப்போது நீங்கள் போடுற நியூஸை படிப்பாங்க பேப்பரில், அவங்களா வரட்டும். நான் போய் இனிமேல் நமக்கு ரோஷம் இருக்குது சார், நான் ஆம்பளே என்னென்ன அதை பார்த்து இனிமேல் நம்ம கெஞ்சுற மாதிரி இல்லைங்க. 2 நாள், ஒரு வாரம் இல்லை இல்லை, 2 நாள் போச்சு, வெயிட் பண்ணியாச்சு வருஷ கணக்காக. கிரிமினல் கேஸ்